மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பட்டிமன்றம் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் பரிசு வழங்கி பாராட்டியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பங்காரம்மா கண்டிகையில் அமைந்துள்ள விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் முதல்வர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் தனபால் தலைமை வகித்தார். செயலாளர் ஜிடிஎன் அசோகன், இணை செயலாளர் முரளி முன்னிலை வகித்தனர். பள்ளி முதல்வர் வனிதா வரவேற்றார். விழாவில் காமராஜரின் படத்திற்கு பள்ளி தாளாளர் தனபால், செயலாளர் அசோகன், இணை செயலாளர் முரளி, பள்ளி முதல்வர் வனிதா மற்றும் ஆசிரியர்கள் மாலை அணிவித்து மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து காமராஜரின் புகழ் குறித்து பள்ளி நிர்வாகத்தினர் பேசினர். பின்னர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கட்டுரை, ஓவியம் மற்றும் பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி நிர்வாகிகள் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினர். அதைத் தொடர்ந்து இன்றைய சூழ்நிலையில் கல்வி சுகமா சுமையா என்ற தலைப்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவியர்களின் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் 4 மாணவிகள் கல்வி சுகமே என்ற தலைப்பிலும், எதிரணியைச் சேர்ந்த 4 மாணவிகள் கல்வி சுமையே என்ற தலைப்பிலும் பேசினர். நடுவராக தமிழ் ஆசிரியர் ஜெய் கணேஷ் இருந்தார். பட்டிமன்றத்தின் நிறைவில் இன்றைய சூழ்நிலையில் கல்வி சுகமே என்று நடுவர் ஜெய் கணேஷ் தீர்ப்பு வழங்கினார். மேலும் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.